வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில் போராடி தோல்வியடைந்த இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் மோடி, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு தரப்பில் இருந்தும் பாராட்டு குவிந்து வருகிறது. இந்திய அணி பிரிட்டனிடம் 4-3 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்து பதக்கத்தை இழந்தாலும் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களின் மனங்களையும் வென்றுள்ளது. கடைசி நொடி வரை பதக்கத்துக்காக போராடிய இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நூலிடையில் இந்திய அணி பதக்கத்தை தவறவிட்டு விட்டதாக தெரிவித்த மோடி, களத்தில் முழு திறமையையும் வெளிப்படுத்திய வீராங்கனைகளை நினைத்து பெருமைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். முதன்முறையாக ஒலிம்பிக்ஸ் அரையிறுதியில் பங்கேற்று கடைசி வரை மனம் தளராது போராடிய அனைத்து இந்திய வீராங்கனைகளுக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் அவர் இந்திய அணியினரின் ஆட்டம் பதக்கம் வென்றவர்களின் முயற்சிக்கு சற்றும் குறைவில்லாதது என்று புகழ்ந்துள்ளார். இதற்கிடையே இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த தங்கள் மாநிலத்தைச் சேர்ந்த 9 வீராங்கனைகளுக்கும் அரிகான அரசு தலா 50 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மற்ற மாநில அரசுகளும் தங்கள் மாநிலத்தைச் சேர்ந்த வீராங்கனைகளுக்கு பரிசு அறிவித்து வருகிறது. காலிறுதிக்கே முன்னேறாதது என கருதப்பட்ட அணி இந்தளவு முன்னேறியிருப்பதால் இனி இந்தியாவில் ஹாக்கி புத்துயிர் பெறும் என ஹாக்கி ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.